தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா. இன்றைக்கு நாம அரியலூர் மாவட்டத்தில் ஸ்ரீபுரந்தான் என்னும் கிராமத்தில் அமைந்திருக்கும் சோழர் காலத்து கோவில் பிரகதீஸ்வரர் ஆலயத்திற்கு தான் வந்திருக்கிறோம். வாங்க, இந்த ஆலயத்தோட சிறப்புகளை காணலாம். ஸ்ரீபுரந்தான் பிரகதீஸ்வரர் ஆலயம் அரியலூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இவ்வாலயம் தஞ்சை பெரிய கோவிலை கட்டிய ராஜராஜ சோழனால் கிபி 985 ஆண்டு கட்டப்பட்டதாக தெரிகிறது. இவ்வாலயத்திற்கு ராஜேந்திர சோழனால் கிபி 1040 ஆண்டிலும் மூன்றாம் குலோத்துங்க சோழனால் 1178 ஆண்டிலும் புனரமைப்பு செய்யப்பட்டுள்ளது. ஆலயத்தின் உள்ளே நுழைந்ததும் ஸ்ரீ அம்பாளை தரிசிக்கலாம். அம்பாள் சன்னதிக்கு அருகே ஸ்ரீ நடராஜர் சன்னதி அமைந்துள்ளது. இந்த நடராஜர் சன்னதியில் நடராஜர் சிலைக்கு பதிலாக ஒரு பேனர் வைக்கப்பட்டுள்ளது. இதற்கான காரணத்தை சற்று நேரத்தில் நான் கூறுகிறேன். நடராஜர் சன்னதியிலேயே ஸ்ரீ கஜலட்சுமிக்கு திருவுருவ சிலை அமைந்துள்ளது. இதை கடந்து சென்றால் அதிகார நந்தியை காணலாம். இவ்வாலயத்தில் மூன்று இடத்தில் நந்திகள் அமைந்துள்ளன. மூலவர் சிவபெருமானுக்கு எதிரிலே ஒரு நந்தியும், இங்கே ஒரு நந்தியும், கோவிலுக்கு வெளிப்பிரகாரத்தில் ஒரு நந்தியும், மொத்தம் மூன்று நந்திகள் அமைந்துள்ளது. ஸ்ரீ பிரகதீஸ்வரர் மூலவர் சன்னதியில் அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார். இவ்வாலயத்திற்கு வந்து அம்பாளையும் பிரகதீஸ்வரரையும் வணங்கினால் திருமண தடை நீங்கும், பிள்ளை வரம் கிடைக்கும், தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் நிவர்த்தியாகும் என்பது ஐதீகம். இவ்வாலயத்துக்கு சொந்தமான 11 நூற்றாண்டை சார்ந்த மாணிக்க வாசகரின் திருவுருவ வெண்கல சிலை மற்றும் சிவகாமி அம்பாள் அவர்களின் வெண்கல சிலை இவ்விரண்டும் அமெரிக்காவில் மீட்கப்பட்டது. இதன் மதிப்பு 6.5 கோடிகள் ஆகும். இது கடத்தல் சிலை என்று தெரிந்ததால் இச்சிலையை வாங்கிய அமெரிக்கர் அந்நாட்டு அரசாங்கத்திடம் ஒப்படைத்து விட்டார். அப்போதைய அமெரிக்காவின் அதிபர் திரு ஒபாமா அவர்கள் மூலம் இந்திய பிரதமர் அவர்களுக்கு அந்த சிலையை வழங்கப்பட்டு அச்சிலை ஸ்ரீபுரந்தானுக்கு கொண்டு வரப்பட்டது. அந்த சிலைகள் இந்த கோவிலுக்கு சொந்தமான சிலைகள்தான் என்பதை உறுதி செய்த பிறகு கும்பகோணத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு தற்பொழுது கும்பகோணம் அரசு அருங்காட்சியகத்தில் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது. கும்பகோணம் ஸ்ரீபுரந்தானிலிருந்து சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. நவகிரக சன்னதி, இதன் அருகிலேயே ஸ்ரீ துர்கை அம்மனுக்கும் தனி சன்னதி அமைந்துள்ளது. இந்தியாவிலேயே, ஏன் உலகிலேயே தமிழகத்தில்தான் ஆயிரக்கணக்கான பாரம்பரிய கோவில்களும் அக்கோவில்களில் பழங்கால 50 சிலைகளும் உள்ளன. அச்சிலைகள் அவ்வப்போது வெளிநாடுகளுக்கு கடத்தப்பட்டு வருவது வாடிக்கையாக உள்ளன. காவல்துறையும் அவ்வப்போது அதை மீட்டு கொண்டு வருவதும் வாடிக்கையாகவே உள்ளன. இவ்வாலயம் கட்டப்பட்டு 1000 ஆண்டுகளை கடந்தாலும் கடந்த 2014 ஆண்டு இவ்வாலயம் புனரமைக்கப்பட்டு கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இவ்வாலயத்தின் பிரகாரங்களில் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை வணங்கிய பின் விநாயகரை வணங்கலாம். விநாயகர் சன்னதிக்கு எதிரே அமைந்துள்ள மூசிகன் விநாயகரின் வாகனம்
கையளவு சிற்பமாகும். இவ்வாலயத்தில் காணப்படும் 10ஆம் நூற்றாண்டு கல்வெட்டில் இவ்வூரின் பெயர் ஸ்ரீ பராந்தக சதுர்வேதி மங்கலம் என்று பொறிக்கப்பட்டுள்ளது. இது தவிர கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலில் காணப்படும் கல்வெட்டிலும் இவ்வூரை பற்றியும், அதாவது ஸ்ரீ பராந்தக சதுர்வேதி மங்கலம் என்றும், ஸ்ரீ நாகமங்கலம், ஸ்ரீ விக்ரமங்கலம், ஸ்ரீ தூத்தூர், காமரசவல்லி, கீழப்பழுவூர் ஆகிய ஊர்களை பற்றிய கல்வெட்டுக்களும் அக்கோவிலில் காணப்படுகிறது. ஸ்ரீ விஷ்ணுவின் சிலை மிகவும் தத்ரூபமாக செதுக்கப்பட்டுள்ளது. இவ்வாலயத்தின் மற்றும் ஒரு சிறப்பு, சைவ வைணவ ஒற்றுமைக்கு ஒரே வளாகத்தில் அமைந்திருக்கும் சிவனும் விஷ்ணுவுமே சான்றாக அமைந்துள்ளார்கள். மயில் வாகனன் தனி சன்னதியில் வீற்றிருந்து அருள்பாலிக்கிறார். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். இவ்வாலயத்தின் தலவிருட்சமான வில்வ மரம் தமிழகத்தில் எவ்வளவோ கோவில்களுக்கு சென்றிருப்போம், ஆனால் மற்ற கோவில்களில் காணப்படும் சிலைகளை விட இந்த கோவிலில் காணப்படும் சிலைகள் ஒவ்வொன்றும் மிகவும் நுணுக்கமாக நேர்த்தியாக செதுக்கப்பட்டுள்ளது. இவைகள் கல்லில் வடிக்கப்பட்ட சிலைகள் தானா என்று நமக்கு ஐயம் தோன்றுகிறது. ஒவ்வொரு சிலையும் மிகவும் நேர்த்தியாக நுணுக்கமாக செதுக்கி உள்ளான் அக்காலத்து சிற்பி. இதோ ஆலயத்தின் அக்னி தீர்த்தம். இவ்வாலயத்தின் உள்ளே நடராஜர் சன்னதியில் இருந்த நடராஜரின் செப்பு திருமேனி திருடு போனது. கடந்த 2008ஆம் ஆண்டு ஆஸ்திரேலியாவில் உள்ள அருங்காட்சியகத்தில் இந்த நடராஜர் செப்பு திருமேனி கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த நடராஜரின் செப்பு திருமேனி இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்டு தற்பொழுது கும்பகோணம் அருங்காட்சியகத்தில் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளது. அதனால்தான் நடராஜர் சிலை இருக்க வேண்டிய இடத்தில் ஒரு பேனர் ஒன்று வைத்து வழிபடுகிறார்கள். மிக பழமையும் சக்தியும் வாய்ந்த இவ்வாலயத்தின் பிரகதீஸ்வரர் சோழர் காலம் தொட்டு கிருஷ்ண தேவராயர் காலத்திலும் 4 வேதங்களும் கற்றுணர்ந்த அந்தணர்கள் இக்கிராமத்தில் தங்கியிருந்து இத்திருத்தலத்தில் 4 வேதங்களையும் ஓதி வந்ததுடன் பல யாகங்களையும் நடத்தி தெய்வீக புகழும் சக்தியும் பெற்றுள்ளார்கள். அக்காலத்தில் இவ்வூரின் பெயர் ஸ்ரீ பராந்தக சதுர்வேதி மங்கலம் ஆகும். இப்பெயர் மருவி தற்போது ஸ்ரீ புரந்தான் என்று அழைக்கப்படுகிறது. இன்றைக்கு ஒரு உலக புகழ்பெற்ற சிவன் கோவிலின் சிறப்பு தகவல்களை உங்களுக்கு வழங்கிய மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.